அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தாலா பரகாத்துஹு. கண்ணியமிக்கவர்களே, இஸ்லாமிய தகவல்கள் என்ற இந்த சேனலில் அல்லாஹினுடைய மிகப்பெரிய கிருபையின் காரணத்தினால் பல்வேறு தலைப்புகளில் பல்வேறு செய்திகளை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே வருகின்றோம். அதனுடைய தொடர்ச்சியிலே தலீலு சாயிலீன் என்று சொல்லக்கூடிய அரபி நூலிலிருந்து எடுக்கப்படக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த செயல்களையெல்லாம் தர்மம் என்பதாக சொல்லி தந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள், எந்த மனிதனை சந்தித்தாலும் அந்த நேரத்தில் நீங்கள் அவரை பார்த்து சலாம் சொல்வது இருக்கின்றது, அதுவும் தான தர்மத்திலே கட்டுப்பட்ட ஒன்றாக இருக்கும். அதே போன்று சூரியன் உதிக்கக்கூடிய எல்லா தினங்களிலேயும் நீங்கள் ஒருவர் ஒருவரை சந்திக்கின்றீர்கள். அப்படி சந்திக்கும் நேரத்தில் நீதமான முறையில் நீங்கள் நடந்து கொள்வது ரெண்டு பேருக்கு மத்தியிலே, அப்படி நடப்பதும் கூட அது தான தர்மத்திலே கட்டுப்பட்டதாக அமைந்திருக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள். ஒரு மனிதர் வாகனத்திலே சவாரி செய்து கொண்டிருக்கின்றார். அந்த மனிதர் நடந்து செல்லக்கூடிய மனிதரை பார்த்து, என்னுடைய வாகனத்தில் நீங்களும் வாருங்கள், உங்களையும் ஏற்றிச் செல்கின்றேன், என்னோடு நீங்களும் பயணிக்கலாம் என்பதாக அழைத்து செல்கின்றார். அல்லது அவர் கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு அதிகமான சுமையுள்ள பொருட்களை வாங்கி தன்னுடைய வாகனத்திலே வைத்து அவருடைய சுமையை குறைக்கின்றார். இந்த செயலும் கூட தான தர்மத்திலே கட்டுப்பட்டது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்துவிட்டு சொல்கின்றார்கள். ஒரு மனிதர் பிற மனிதரிடத்திலே நளினமான வார்த்தையை, கரடுமுரடான வார்த்தை இல்லாமல் நல்ல வார்த்தையை உபயோகப்படுத்தி அவரிடத்திலே பேசுகின்றார். இந்த நல்ல வார்த்தையை பேசுவதும் கூட தான தர்மத்திலே கட்டுப்பட்டது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்துவிட்டு சொல்கின்றார்கள். ஒரு மனிதர் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக செல்கின்றார். அப்படி தொழுகைக்காக செல்லக்கூடிய அந்த நேரத்தில் அவர் தொழுகைக்காக எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டு இருக்கின்றதே, அந்த எட்டிற்கும் அந்த நடைக்கும் அல்லாஹ் அவருக்கு தான தர்மத்தை செய்த நன்மையை அல்லாஹ் எழுதிவிடுகின்றார் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்துவிட்டு சொல்கின்றார்கள். ஒரு மனிதர் ஒரு பாதையிலே செல்கின்றார். அந்த பாதையில் மனிதர்களுக்கு நோவினை தரக்கூடிய முட்செடிகள் கிடைக்கின்றது. அந்த செடியை, முள்செடியை அகற்றிவிட்டு அவர் தொழுகைக்காக வேண்டி அல்லது தன்னுடைய பயணத்திற்காக வேண்டி பிந்தி செல்கின்றார். அவர் செல்லக்கூடிய இந்த செய்த காரியம் இருக்கின்றதே, முள்செடியை அகற்றிய அல்லது நோவினை தரக்கூடிய பொருட்களை அகற்றிய செயலும் தான தர்மத்திலே கட்டுப்பட்டது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். கண்ணியமிக்கவர்களே, ஹசத் அபு சயீதுல் ஹுதுரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு செய்தியை சொல்லித் தருவார்கள். சஹாபா பெருமக்களுடைய அந்த காலம் என்பது மிக குறுகிய, மிக சிறிய வீட்டிலே சஹாபா பெருமக்கள் வசித்து வந்தார்கள். அந்த நேரத்தில் நண்பர்கள் மத்தியிலே உரையாடுவதாக இருந்தால் நடைபாதையிலே அமர்ந்து உரையாடுவார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், தோழர்களே, பாதையிலே அமராதீர்கள் என்பதாக சொல்ல சஹாபிகள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு அதை தவிர வீட்டிலே இடம் கிடையாது என்பதாக சொல்ல, அப்படி பாதையிலே அமர்வதாக இருந்தால் பாதையினுடைய உரிமைகளை நீங்கள் கொடுங்கள் என்பதாக சொல்வார்கள். சஹாபா பெருமக்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், பாதையினுடைய உரிமைகள் என்றால் என்ன என்பதாக கேட்கும் நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், பார்வையை தாழ்த்தி கொள்வது, நோவினை தரக்கூடிய செயலை விட்டும் உங்களுடைய கரங்களை கட்டுப்படுத்திக் கொள்வது, அது நோவினை தரக்கூடிய பொருட்களை விட்டும் நீங்கள் அகற்றுவது, அந்த பொருட்களை அகற்றுவது, பார்க்கும் நபர்களுக்கு அல்லது சலாம் சொல்லக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் பதில் சொல்வது, பார்க்கும் நபருக்கு சலாம் சொல்வது அல்லது சலாம் சொல்ல மனிதருக்கு சலாமுக்கு பதில் சொல்வது, அதே போன்ற நன்மையான விஷயங்களை ஏவுவது, தீமைகளை தடுப்பது, இது பாதைகளுக்கு செய்ய வேண்டிய உரிமை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்திருக்கின்றார்கள். வாழும் காலங்களில்
இந்த நன்மைகளெல்லாம் செய்து தான தர்மம் செய்த மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்ற சீதேவிகளுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாதுஹு.